ஹலோ மக்களே வெல்கம் டு டமர் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் காற்று கண்ணே சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் மார்னிங் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் இல்லையா கேவியில் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரியூனியன் வரப்போகுது அதுக்கான ஒரு குட்டி நமக்கு வந்து ஒரு குட்டி போட்டோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நான் வந்து அப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புற அவசரத்தில் நான் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன் நான் ட்ராவலிங் போகும்போது தான் எனக்கு வந்து கிளியரான அப்டேட் கிடைச்சிச்சு ஆக்சுவலாக அது வந்துட்டு கேவி ஷூட்டே கிடையாதான் அது வந்து ரஜினி சீரியலோடைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஷூட் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அண்ட் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கேவி ஷூட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த பிக்சர் வந்து காற்றுக்கண்ண வேலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு இப்போ ரீயூனியன் வரப்போகுது இல்லையா ஸோ அதனால அதை பார்த்ததுமே நான் வந்து எதுவுமே விசாரிக்காம இமீடியட்டா ஷேர் பண்ணிட்ட அவசரத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் அந்த ரீயூனியன் ரிலேட்டடா இன்னும் எந்த ஒரு பிக்சருமே எனக்குமே ஷேர் ஆகல அது மட்டும் இல்லாம அபியோடைய பேர் யாரு அப்படின்றதுக்கு ஒரு குட்டி ஹிண்ட் கிடைச்சிருக்கு அண்ட் இன்னைக்கு எபிசோடு லேட்டா தான் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆச்சு இல்லையா எஸ்டர்டே நைட் நம்ம அபி அக்ஷிதாக்கு வந்து ஷூட் இருந்திருக்கு எஸ்டர்டே எடுத்த ஷூட்ல வந்து இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க சில நமக்கு ஷெட்யூல் ஏன் இப்போ வரைக்கும் ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சிலர் கேப்பீங்க இது வந்து இமீடியட்டா சில சீன்ஸ் எல்லாம் அப்போ இன்சர்ட் பண்ணுவாங்க ஆள் இருக்கிறன் வச்சு அந்த மாதிரி தான் நம்ம அபிய வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க பட் மெயினா சூர்யா வெண்ணிலா அவங்கள வேற வேற ஷூட் வந்து போய் ஆகணும் அப்படின்றதுனால அவங்களுடைய ஷெட்யூல்லாம் எல்லாம் குள்ள முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அடுத்த ஷூட் வந்து அவங்க போயிடுவாங்க இப்போ எஸ்டே வந்து நைட் பாத்தீங்கன்னா ஒரு ஷூட் போயிருக்கு நம்ம அபிய வச்சு அந்த காஸ்டியூம்ல தான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா அதே காஸ்டியூம்ல நைட் ஒன்ஸ் அகைன் அந்த ஆல் ஃபேஸ் தெரியாத ஒரு பர்சன் கிட்ட அவங்க மீட் பண்ணுவாங்க போல அவங்க வீட்டுக்கு கீழே வந்து ஷூட் போயிட்டு இருக்கு அந்த ஹெல்மெட் போட்ட பர்சன் வந்து ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சுத்தி நிறைய பேர் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க நைட் ஷூட் போயிருக்கு அவர் வந்து செக் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க தான் அந்த ஹெல்மெட் குள்ள இருக்கிற அந்த மர்ம நபர் அவர் யாருன்னு என்னால ஜூம் பண்ணி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க பட் இவர் தான் அவருன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஸோ அப்கமிங் எபிசோட்ல கண்டிப்பா அவரோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு எபிசோட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூர்யா சார் சாரியும் கேட்கல நம்ம வெண்ணிலா வந்து அதுக்கான ஒரு சான்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கவே இல்லை அவங்க வந்து எப்பவும் போல கோபமாக பேசிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சூர்யா சார் தான் இல்லையா அவர் தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி அதையே வந்து அந்த மேடம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெண்ணிலா மேடம் அண்ட் நமக்கு லாஸ்ட் வீக் கிடைச்ச அந்த பிக்சர் சூர்யா சார் அண்ட் சாரதா அவங்களுடைய பிக்சர் வந்து எப்படி வந்துச்சு எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா கார்ல போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்றதா இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பாத்துட்டோம் நிஜமா அவங்களோட ரெண்டு பேரோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சீன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன் அவங்களோட ஆக்டிங் எஸ்பெஷலி சூர்யா சார் போயிட்டு மறுபடியும் காரை ரிவர்ஸ்ல கொண்டு வந்தாங்க அவங்க ஃபேஸ்ல வச்சே நமக்கு தெரியுது அவருக்குள்ள எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு அப்படின்றத அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டர் ஆக்சுவலா சூர்யா சார் லவ் எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் சரி இருக்கிறது அம்மா கிட்ட கொடுக்குற அந்த அந்த மாதிரி ஒரு எமோஷன் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக அவரோட எக்ஸ்பிரஷன்னால் கொண்டு வராரு அண்ட் நம்ம ஜோதிராய் மேம் ரீப்ளேஸ் பண்ணி ஹர்ஷா மேம் வந்தாலும் அவங்களும் கொஞ்சம் கூட சளிச்சவங்க இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் நம்ம அந்த அளவுக்கு அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி இப்போ எனக்கு தோணலை ஏன்னா அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன் செகண்ட் நம்ம கேவி டீம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபைனலி சாரதா மேம் கூப்பிட்டு ஐ மீன் சூர்யா சார் அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க காரில் இதை வந்து அவங்க இறங்கும்போது போது வயிறு வயிற்சிடுவாங்க கண்டிப்பா பார்த்தாங்கன்னா பார்க்கலாம் அந்த மாதிரி எபிசோட் போகுதான்னு சொல்லிட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச இனிமேல் சைட்ல அபி அண்ட் அந்த ஒரு பர்சன் இருக்காங்களா அவங்கள வச்சும் நிறைய சீக்வன்ஸ் வந்து மூவ் பண்ணுவாங்க போல பிகாஸ் அதுக்கான ஷூட்மே ஒன் சைட் போயிட்டே இருக்குற நம்ம அப்டேட் சேனலை பண்ணிக்கோங்க